हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, மூட்டு வலியை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெமெடியை நீங்க ரெடி பண்ணி நான் வீடியோல சொன்ன மாதிரி நீங்க பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி प्रिபெயர் பண்ணப் போறேன், எந்த பக்குவத்துல प्रिபெயர் பண்ணப் போறேன், இதை எப்படி நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வெத்தலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கோம். இந்த வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூட்டு வலியை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான பொருள் அப்படின்னு இந்த வெத்தலையை வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய வெத்தலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் மூட்டு வலி மேலே நீங்கள் தடவிட்டு வரப்ப நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுகளில் வந்து வலி ஏற்படுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அது வந்து அந்த முந்திலாம் வந்து நடப்பாங்க, எங்கே போனாலும் நடந்து போவாங்க, சைக்கிள் ஓட்டுறது, இந்த மணிக்கு நமக்கு எல்லாமே ஒரு எக்ஸசைஸாகவும் உடல் ஆரோக்கியத்தை வந்து பெருக்கிறதாக இருந்துச்சு. இப்போ எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடைங்கிறதே கிடையவே கிடையாது. எப்போ போனாலும் நம்ம வண்டியோ காரோ இந்த மணிக்கு வெஹிக்கிளில் தான் நம்ம வந்து நாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நமக்கு வாழ்க்கை சூழ்நிலை வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மூட்டு வலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுங்கிறத விட கம்மியாக இப்போ 20-25 வயசுலேயே அவங்களுக்கு அந்த மூட்டு வலி வந்து ஏற்பட்டுருது அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசு பிள்ளைங்களுக்கே இந்த வந்து ப்ராப்ளம் இருக்குது. கண்டிப்பாக அவங்க இந்த ரெமெடி செஞ்சுட்டு வரப்ப அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம தினமும் நடைப்பயிற்சி வந்து கண்டிப்பாக இருக்கணும். காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு ஒரு மணி நேரம் நடக்கிறது, இல்லை காலையில் முடியாதுன்னா சாயங்காலம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ உங்கள் மொட்டை மாடிலே ஒரு 10 ரவுண்ட் 12 ரவுண்ட் நடக்கலாம். அப்படி நடந்துட்டு வரப்ப கண்டிப்பாக ரொம்பவே நல்லது. இப்போ வெத்தலை வந்து எடுத்துருக்கோம். வெத்தலை வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த காம்பு இருந்துச்சுன்னா காம்பு வந்து எடுத்துருங்க. இப்போ வந்து காம்புவை எடுத்துட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 வெத்தலை எடுத்திருந்தேன். ஒரு வெத்தலை வந்து இருக்கட்டும், மொதல் ஒரு 3 வெத்தலை நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்து குட்டி குட்டியாக அப்படி கைக்கையே எந்த அளவுக்கு குட்டியாக இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக பிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மூட்டுகளில் வந்து தடவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நீங்க குட்டி குட்டியாக இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேனாலும் தாராளமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மணிக்கு கைட்டையே வந்து குட்டி குட்டியாக பிச்சு விட்டுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலையை நம்ம வந்து இது பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மஞ்சத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கிருமிகளை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு அருமையான பொருள். இதை வந்து நம்ம அந்த மூட்டு வலி மேலே மஞ்சத்தூளை வந்து நம்ம தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்ல ஒரு கிருமிகளை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பொருள். மூட்டு வலி இருக்கிற இடத்துல நம்ம வந்து வெறும் மஞ்சத்தூளை தேங்காய் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மஞ்சத்தூளை தான் இன்றைக்கி நம்ம அந்த வெத்தலையோடு எடுக்க போகிறோம். இப்போ நல்ல ஒரு க்ளீனான பவுலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள்ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் நல்லா, இப்போ ஃபேஸுக்கெலாம் நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் தடவை. இது மூட்டு வலி அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த வெத்தலையை எடுத்து நல்லா ரெண்டையுமே மஞ்சத்தூளையும் வெத்தலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நல்லா மஞ்சத்தூள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது பேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வலிகள் மேலே தடவிட்டு வரப்ப நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், வலிகளை வந்து ஈஸியாக நீக்கி கொடுக்குறதுக்கும் பேஸ்ட் வந்து ஒரு ஹைலைட்டானது. இப்போ நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு பேஸ்ட்டு ரொம்ப ஆட் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது, ஒரு ஹாஃப் டீஸ்பூனே நமக்கு போதுமானது தான். ஹாஃப் டீஸ்பூனுக்கு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இப்போ பேஸ்ட்டு ஓரளவுக்கு உள்ளே மிக்ஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம், அப்போ தான் நமக்கு தடவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்து தண்ணி அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். இந்த பேஸ்ட் மிக்ஸ் ஆகாமல் இருந்தாலும் இதில் வந்து அப்படியே மிக்ஸ் ஆயிரும் நல்லா. இப்போ தண்ணியை வெத்தலை பேஸ்ட்டு மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லாஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது இங்கே பாருங்கள் தேங்காய் எண்ணெய் தான், கோகனட் ஆயில் தான் எடுத்துருக்கோம். அந்த கோகனட் ஆயிலும் நமக்கு வலியை வந்து நல்லா க்யூர் பண்ணி இனிமேல் ஆயுசுக்கும் வலி ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ஒரு ஹைலைட்டானது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு அந்த மூட்டு வலியை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை எடுத்துக்கணும் இல்லையா, இந்த வெத்தலையில் வச்சு இந்த ரெமெடியை இதை அப்படியே நீங்கள் மூட்டு வலி மேலே அப்படியே தடவிடணும். இந்த மாதிரி கவுத்துனீங்க அப்படின்னா அந்த மூட்டு வலியை ஒட்டிக்கிடும். அப்படியே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி உட்காந்துருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக மூட்டு வலியை வந்து நல்லா சரி பண்ணி ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இனிமேல் ஆயுசுக்கும் வந்து மூட்டு வலி ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.